வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடைக்கு போவோம், கடைக்கு போய்ட்டு பட்டுப்புடவை எடுப்போம். பட்டுப்புடவை எடுத்துகிட்டு கடையில் வந்து டைம் இருக்காது, அதில் லாஸ்ட்டில் வந்து முடிச்சு போடுவாங்க பார்த்திங்களா, முந்தியில் வந்து முடிச்சு போடுவாங்க. அப்போ வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கணும், நம்ம அவங்க முடிச்சு போடுற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். அப்படி வெயிட் பண்ணாமல் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட டைம் இருக்கும் போது நம்ம வந்து அந்த முடிச்சை போட்டுக்கலாம். அந்த முடிச்சு போடுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ரெண்டாவது, இந்த முடிச்சு போட கற்றுக்குனாலே நிறைய வந்து புடவை கடையில் வந்து நமக்கு வந்து வேலை கிடைக்கும். இந்த முடிச்சு போட கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கடையில் வந்து நல்ல ஒரு சேலரி கிடைக்கும் நமக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த முடிச்சு போடுறது வெறும் ஆம்பளைங்க மட்டும்தான் போடுவாங்க, லேடிஸ்க்கு போட வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் லேடிஸுமே நிறைய பேர் போடுவாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்னைக்கு நான் அந்த முடிச்சு எப்படி போடுறது அப்படின்னு தான் காட்ட போகிறேன். உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுக ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஒரு பட்டு புடவை எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அன்றைக்கி டைம் இல்லை, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால் நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன், நம்மளே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல இந்த புடவையை வந்து நம்ம ஃபுல்லாக பிரிக்கக்கூடாது, முடிச்சு போடுறதா இருந்தால் ஃபுல்லாக பிரிக்கக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா முந்தி, இங்கே பாருங்கள், இது முந்தானே. இப்போ இதில் வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். முதல்ல நம்ம ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளவுஸை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த சாரீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி திருப்பி போடணும். எப்பவுமே அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம திருப்பி இந்த பக்கம் போட்டுக்கணும். நல்லா இந்த மாதிரி ஒரு டேபிள் அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த சாரீயை போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக அந்த முடிச்சு போட வரும். இந்த மாதிரி வச்சிடணும். முதல்ல வந்து இந்த இழை எடுக்கணும். இந்த பாருங்க, இந்த ஓரத்தில் மேடும் பள்ளமாக இருக்கும், இதை வந்து எடுக்கணும். இந்த மாதிரி இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். நம்ம இதை வந்து இப்படி கையில் சுற்றிக்கங்க. எடுக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட்டான ஒரு நோட்டு, ரெண்டு நோட்டு ரெண்டு பக்கம் வச்சுருங்க. ஏன்னா நம்ம புடவை வந்து இழுக்கும் போது அது வந்து இழுத்துக்கிட்டே வராமல் இருக்கிறதுக்காக அங்கே வெயிட்டான ரெண்டு நோட்டு வச்சுடுங்க. இந்த மாதிரி இழுத்துக்கங்க, ரொம்ப எடுக்காதீங்க. ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எடுத்து வருங்க. இந்த இடத்துல இழுத்தா வந்துடும். இதை சுற்றி கீழே போட்டுருங்க. அப்புறம் எல்லா இடமும் ஓடிக்கிட்டே இருக்கும். எந்த வேலையுமே நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா வந்து ஈஸி தான், செய்கிறதுக்கு முன்னாடி தான் நமக்கு கது கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இன்னும் ஒரு நாலஞ்சு இழை வந்து எடுத்துப்போம். இந்த மாதிரி நூல் வந்து வெளியே எடுத்துருவோம். அப்போ தான் முடி போடுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்க, இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த கடைசியில் எடுத்துக்கோங்க. எல்லாம் அந்த நீட்டு நூல் வந்து க்ளீனாக எடுத்துடணும். இந்த பாருங்க, இந்த பிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த பிட்டெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும். இந்த கடைசியில் சில டைம் வந்து அப்படியே நமக்கு கட் பண்ணது அப்படியே நின்றுடும், அது எல்லாத்தையுமே எடுத்துடணும். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு சுற்று சுற்றிட்டு கையில் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு முடி வந்து கொஞ்சம் சுமாராக வரும், அடுத்தடுத்து போடும்போது நல்லா வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா இந்த கைக்குள்ளே கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு இதை வரும், இதை லூஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்சம் இழுத்து உள்ளே எடுத்துகிட்டு போயிடணும். மெயின் வந்து இதில் பிசுறு வந்து வெளியே நிற்காத அளவுக்கு நம்ம போடணும். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் இழுத்தணும். இழுத்தால் தான் இங்கே வந்து அழகாக நிற்கும். இங்கே எடுக்கும் போது பொறுமையாக நல்லா வந்து இங்கே உள்ள பிசுறெல்லாம் இப்படி தள்ளி விட்டுறணும். தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. முதல்ல இப்படி எடுங்க. இப்படி எடுத்துட்டு கையில் ஒரு சுற்று நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இப்படி நம்ம பிசுறு இந்த மாதிரி வெளியே விட்டுட்டோம்னா இந்த முடிச்சு வந்து அழகாக வராது. அதனால் போடும்போதே நம்ம வந்து நல்லா அந்த பிசுறை இப்படி எடுத்துக்கணும். முதல் ஒரு ரெண்டு புடவை நமக்கு போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வந்து ஈஸியாக போட வந்துடும்.
நல்லா கொஞ்சம் இந்த முடியை இழுத்துடணும், இல்லைன்னா லூஸ் ஆகிட்டு பிரிஞ்சிடும். இந்த பாருங்க, இங்கெல்லாம் லூஸ் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல பிடிக்கும் போது உங்களுக்கு டைட்டாக பிடிக்கணும், அப்போ தான் வந்து நூல் வந்து பக்கத்தில் இருக்கிற நூல் வந்து பிரியாமல் இருக்கும். இங்கே வரும்போது இப்படி ஸ்லோவாக இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக சின்ன சின்ன முடிச்சியாக சின்ன சின்ன கொஞ்சலமாக வரும் உங்களுக்கு. அப்படி வரும்போது பார்க்குறதுக்கும் நமக்கு வந்து அழகாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நான் முடித்து போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி பட்டுப்புடவை நம்ம வந்து முந்தானிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுங்கு போட ஆரம்பிச்சிட்டோம். முடி போட்டு முடித்த உடனே பார்த்திங்கன்னா இந்த சுங்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது பாருங்கள். இதில் நம்ம மணிகினி வச்சு டெக்கரேஷன் பண்ணி ரொம்ப அழகாக இந்த புடவையை, அதாவது ஒரு 2000 ரூபாய்க்கு புடவை எடுத்தோம்னா அது ஒரு 10000 ரூபா புடவை மாதிரி நம்மளால் ஆக்க முடியும். அந்த மாதிரி நான் அடுத்த புடவையில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்லேயே ஒரு புடவை வாங்கி டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பராக பட்டு புடவைக்கு முந்தியில் வந்து எப்படி நம்ம முடிச்சு போடுறது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இந்த வீடியோவில் இதுக்கு பார்த்துருக்கணுமோ, அடுத்த வீடியோவில் ஒரு பட்டுப்புடவையை எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.